முதல் காலாண்டில் வந்து 24.4%, கிட்டத்தட்ட கால் பங்கு ஜிடிபி வந்து கால் பங்கு கீழே போச்சு. அதே மாதிரி அடுத்த ஆண்டு ஒரு 8%, இப்படி. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ஆண்டுக்கு வந்து -7.3% அப்படிங்கிறாங்க. நோய் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஆக்சிஜனுக்கு, வெண்டிலேட்டருக்கு, மருந்துக்கு, இறப்பு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் செய்யறது எப்படி? நீங்கள் அதை இப்போ நான் கேட்குற கேள்வி, பட்ஜெட்டில் 35,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சீங்களே, அதற்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்களா? இது வரைக்கும் பண்ணல. மாநிலங்களுக்கே அதிகமாக விளைவிக்கிறாங்கன்னா, இல்லை அது காம்படேட்டிவ், நிறையா மாநிலங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறதுனால அந்த காம்படேட்டிவ் ப்ரைஸில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே மொத்தத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கலாமே. உடனடியாக ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் எழுதுறாரு, இதுக்கு 1,100 கோடி ரூபாய் செலவு ஆகுது எங்களுக்கு வேக்சின் போட, எங்கள்கிட்ட பணம் இல்லை சுத்தமாக, நீ உடனே எங்கள் வேக்சின் ஃப்ரீயாக கொடுனு. மற்ற மாநில முதல்வர்கள் அத்தனை பேரும் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் அது மாதிரி எதாவது நம்ம கொடுத்து பத்திரிக்கையில் பார்த்துருக்கீங்களா? சேலரி வாங்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சாதாரண வேலைக்கு போயிருக்கிறாங்க, வேலையே இல்லாமல் இருக்கிறாங்க. நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஏழ்மை நிலைக்கு வந்திருக்கிறாங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க பரம ஏழையாக இருக்காங்க. அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி எடுத்த அந்த ஸ்டடியில், சிஎம்ஐயும் அவங்களும் சேர்ந்து நடத்தின ஸ்டடியில், அவங்க நேரடியாக போய் சந்தித்து கேட்குறாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது? படும் மோசமாக இருக்குது, வறுமை கோட்டு கீழே தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த யார் வந்து இந்த வருமானத்தை இழக்கிறாங்க அப்படின்னா, சாதாரண மக்கள், வேலை இழந்தவங்க. நீங்கள் லாக்டவுன் பண்ண உடனே எனக்கு வேலை கிடையாது, வேலை கிடையாது, எனக்கு சாப்பாடு கிடையாதுங்க. போயிட்டு அங்கே நின்று ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் திரும்பிட்டேன் பாரு, ரிவைவ் ஆகிட்டேங்கிறீங்க. அப்புறம் திரும்ப ஒரு 1.5 கிலோமீட்டர் திரும்பிட்டேன் பாருங்கிறீங்க. இது ரிவைவலா? பாண்டமிக் சொல்றாங்க சார் அவங்க, சிச்சுவேஷன் பாண்டமிக்னு சொல்றாங்களே. கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் சர்வேன்னு வந்து ஆர்பிஐ எடுக்குது, அந்த சர்வே வந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் அதில் பாதாளத்தில் போயிடுச்சுன்னு சொல்லுது. -14 போயிருக்கு ஜிஎஸ்டி, 14% வளர்ச்சி அடையிறதுக்கு பதிலாக 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார பேராசிரியர், பொருளாதார வல்லுநர், மதிப்பிற்குரிய திரு ஜோதி சிவஞானம் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார், நேற்று வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் முக்கியமான ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலாக பாத்தீங்கன்னா மத்திய நிதி இணையமைச்சர் அனுராக் தாக்கரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, 40 ஆண்டுகள்ல இல்லாத வீழ்ச்சி அப்படின்னு இந்த பொருளாதார நிலைமையை வந்து வர்ணிக்கிறாங்க. தரவுகள் அடிப்படையில உங்களால நிறுவ முடியுமா 40 ஆண்டுகள் இல்லாத வீழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு? இல்லை, உண்மைங்க. அதாவது பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து என்னைக்குமே வந்து நமக்கு வந்து முன்னோக்கி தான் போயிருந்துருக்குது. ஸோ பின்னோக்கி போனதில்லை. ஒரு சரிவு, 1-2 சரிவு ஏற்படலாம், உடனே அது வந்து ரெக்கவர் ஆகிடும். இந்த நிதியாண்டு வந்து 2 காலாண்டுகள் வந்து கீழே போயிருக்கு. அதுவும் அதனுடைய அளவு வந்து உலக நாடுகள் எதுவும் சந்திக்காத அளவுக்கு வந்து 24%, முதல் காலாண்டில் வந்து 24.4%, கிட்டத்தட்ட கால் பங்கு ஜிடிபி வந்து கால் பங்கு கீழே போச்சு, வீழ்ச்சி அடைஞ்சு, அது சுருங்கிடுச்சு. அதே மாதிரி அடுத்த ஆண்டு ஒரு 8%, இப்படி. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ஆண்டுக்கு வந்து -7.3% அப்படிங்கிறாங்க. இப்போது இது வந்து நம்ம சந்தித்திராத ஒரு வீழ்ச்சி, நம்ம இந்திய பொருளாதாரம் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு வீழ்ச்சி. இதனுடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா, வேலையின்மை அதை வந்து அரசு கணக்கிடவே இல்லை. இப்போ 17-18, அதாவது இதை முதல்ல வந்து இந்த வீழ்ச்சி வந்து 17-18 வந்து டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து என்எஸ்எஸ்கோ டேட்டா வந்து அதனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனை பற்றி ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. அது வந்து 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையின்மை உயர்ந்திருக்குது, அப்படி வேலை இழப்புகள் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து வேலை இல்லாத அளவு வந்து எப்படின்னா ஒரு 2-3% இப்படி தான் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும், அதாவது வேலை தேடுறவங்களுக்கு, வேலை இல்லாமல் போகிறவங்க, வேலை தேட தயாராக இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட வேலை இல்லைன்னா அவங்க வந்து அது 2-3%, அது வந்து ஒரு 7%, 8% என்னமோ அந்த டயத்தில் வந்தது.
இப்போ இன்னைக்கு வந்து அது வந்து 15% கிட்டத்தட்ட சிஎம்ஐ டேட்டா வந்து இந்த மாதத்தில் சொல்றது 15% இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வரலாறுலேயே சந்திச்சதில்லை இந்தியாவில். இது போன்ற அடுத்தது வந்து இருக்கிற வேலைகள் வந்து இல்லாமல் போயிட்டுருக்குது. அதாவது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க ரிட்டையர் ஆவாங்க, புதுசாக இளைஞர்கள் படித்து உள்ளே வருவாங்க. இது வந்து ஒரு இது ஒரு வேலை வேலை சைக்கிளிக்காக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் இப்போ என்னன்னா இருக்கிற வேலைகள் வந்து காலி ஆகிட்டு இருக்குது. இப்போது இந்த அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியும் சிஎம்ஐயும் சேர்ந்து செய்த ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சேலரிடு கிளாஸ் சேலரி ஜாப்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க வந்து அதை இழந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு, கிக் ஒர்க்கு, இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறது, இல்லை முறைசாராய துறையில் வந்து வேலை செய்கிறது, அப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பல்வேறு இது வந்து நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்ருக்குது. அதற்கு அடிப்படை காரணம் வந்து பொருளாதாரம், கொரோனாவால் ஒரு ஒரு விதத்தில் என்ன சொல்கிறாங்க, கொரோனானால் இது வந்து நடந்துருக்குறாங்க. இது உண்மை, ஓரளவுக்கு கொரோனாவால் நடந்திருக்குது. ஆனால் இந்த பாதிப்பின் அளவு இருக்குது பாருங்கள், ஆழமும் அதனுடைய பாதிப்பினுடைய அளவும் வந்து மற்ற நாடுகளை போ எந்த நாடுகளும் இந்த அளவுக்கு வந்து சந்திக்கலை. ஏன்னா அவர்கள் வந்து ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க, இந்த 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 பாதிப்பு ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியும். இதை தவிர்க்கிறதுக்கு வந்து அவங்க நிறைய வந்து பொது செலவை பண்ணாங்க. அரசு முன் வந்து நிறைய செலவு பண்ணிச்சு, ஜிடிபியில் 10-20% கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் செலவு பண்ணிச்சு. இன்னைக்கு கூட அமெரிக்கா 3வது ஸ்டிமுலஸ்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதற்காக ஆகுதுன்னா இந்த இந்த டேமேஜை குறைக்கிறதுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய டேமேஜ் வந்து குறைக்கப்பட்டது. ஆனால் இது அதுவும் செய்யலை. இங்கே வந்து நம்ம அது செய்யாததுனால சென்ற கோவிட்ல வந்து அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஜிடிபியில் இவ்வளோ சதவீதம்லாம் சொன்னாங்க, 30 லட்சம் கோடி ரூபாய் மானிட்டரி ஸ்டிமுலஸ், ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க. பட் பட்ஜெட் பார்த்தா அது மாதிரி இல்லை. பட்ஜெட் வந்து உண்மையிலே வந்து 35 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு இறுதியான புள்ளி விவரங்கள் வந்துருச்சு. 35 லட்சம் கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் கோடி ரூபாய் செலவு கிடையாது, இந்த வருடம் செய்யப்பட்ட செலவு கிடையாது. அது வந்து வெளியே இருந்த கடன், அரசு வந்து வெளியே சில கடன்லாம் வச்சுருந்தாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி இந்த நேஷ்னல் இது ரோடு சாலை இதுக்கு, அதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வச்சுருக்க கடன். அந்த கடனை பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் வந்து இருக்கக்கூடாதனால அது வந்து ஒரு 5.5-6 லட்சம் கோடி ரூபாய். அப்போ மீதி ஒரு 28-28.5 லட்சம் கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த செலவில் கமிட்டட் எக்ஸ்பென்ஸ் வாங்க அரசு நடத்துறதுக்கு தேவையான செலவு வந்து கிட்டத்தட்ட 80-85% அதில் இருக்குது. மீதி வந்து அப்போ வந்து சாதாரண செலவு தான், எப்பயும் போல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டிமுலஸுங்கிறது பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக செய்யணும். அப்போ தான், ஏன்னா பொருளாதாரத்தில் வேறு யாரும் செலவு பண்ணல, தனியாரோ முதலீட்டாளர்களோ ஏற்றுமதி இறக்குமதியோ எதுவும் வந்து இயங்கலை, எல்லாம் கீழே போயிருக்கு. அதன் விளைவு தான் இந்த -7.3. ஸோ இந்த சூழலில் அரசு முன் வந்து செய்யணுங்கிறதா ஸ்டிமுலஸ். ஸோ அதை இவங்க வந்து செய்யலை, செய்யாதன் விளைவு தான் வந்து இவ்வளோ கடுமையான பாதிப்பு. ஸோ இதன் மூலம் கரெக்டு சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மத்திய அரசினுடைய கொள்கை மட்டுமே நம்மளால காரணம் சொல்லிட முடியுமா? நீங்கள் சொன்னது போல தான், கொரோனா தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது, அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மிக குறிப்பா ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது மத்திய அரசு ஆளுங்கட்சி. இல்லை இல்லை, அதாவது கொரோனா வந்துங்க, கொரோனா வந்து எல்லாரும் உலக நாடுகள் கையாண்ட விதத்தை பாருங்க. முதல் அலை வந்தப்போ நம்மகிட்ட வந்து எந்த ஒரு வசதியும் இல்லை. முக்கியமாக வந்து ஒரு நிலையில்லா தன்மை இருந்தது. என்ன நிலையில்லா தன்மை? இதற்கு மருந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான். மருந்து நம்ம அப்போ கண்டுபிடிக்கல. மருந்து கண்டுபிடிக்காதனால வந்து நம்ம வந்து ஊரடங்கு அறிவித்தோம், முழு ஊரடங்கு அறிவித்தோம். அதுவும் வந்து கொரோனா ஆரம்ப கட்டத்திலே அறிவித்துட்டோம். கடுமையான, உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு கடுமையான ஊரடங்கு அறிவித்தோம். அறிவித்து எந்த ஒரு உதவியும் செய்யலை. அடுத்த வேளை உணவு இல்லாமல் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கெல்லாம் எந்த உதவியும் செய்யலை. ஆனால் அந்த ஊரடங்குடைய நோக்கம் என்னென்னா, மருத்துவ கட்டமைப்புகளை வந்து உடனடியாக வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா குறைவான மருந்து இந்தியாவில் வந்து இப்போ பொது சுகாதாரத்துக்கு ஜிடிபியில் 1% தான் செலவு பண்ணுறோம். அதுலேயும் வந்து 75-80% மாநில அரசுகள் செய்யுது, மத்திய அரசினுடைய செலவு வந்து மிக மிக சொற்பம். அந்த ஒரு சூழலில் வந்து நிறைய நோயாளிகள் வந்தால் நம்ம தாங்க முடியாதுங்கிறதுனால மருத்துவ கட்டமைப்புகளை வந்து விரிவுபடுத்துறதுக்கு நமக்கு கால அவகாசம் வேணும். அதனால் நோய் உடனடியாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. உடனடியாக ஸ்ப்ரெட் ஆனால் அது வந்து மருத்துவ கட்டமைப்பு தாங்காது, இறப்புகள் அதிகமாக ஏற்படும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்மள்ட்ட மருந்து இல்லை.
இந்த ஒரு ரெண்டு நிலையினால்தான் வந்து நம்ம எடுத்தோம். அதே நேரத்தில் பொருளாதாரம் பாதிக்குங்கிறதும் தெரியும், பொருளாதார பாதிப்பு உண்டுங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், ரெண்டாவது ஊரடங்கில் பாக்லே பேங்க்ஸ் வந்து மதிப்பீடு கணக்கீடு செஞ்சுருக்கிறாங்க, ஒரு வாரத்தில் வந்து 60,000 கோடி இழப்பீடு ஏற்படுது ஜிடிபியில். இந்த 60,000 கோடி வந்து சாதாரண மக்களுக்கு தான், அதிகமான இதில் இழப்பீடு வந்து சாதாரண மக்களுக்கு, அது நான் பின்னாடி வரேன். ஸோ இந்த இழப்பீடை வந்து நம்ம சந்திக்கிறோம் எதுக்காகனா, உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, அதை தவிர்க்கணுங்கிறத நோக்கத்தில் வந்து முதல் இதை செஞ்சோம். இப்போது ரெண்டாவது அலையில் வந்து நீங்கள் அதே முடிவுக்கு போவீங்களா? மத்திய அரசு என்ன செய்யுச்சு? கை கழுவிச்சு, ஆத்ம நிர்பர் எல்லாம் நீங்களே பார்த்துங்க, மாநிலங்கள் பார்த்துங்க, தனியார் இண்டிவிஜுவல் நீங்கள் உங்களை பார்த்துங்க. சார், அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, நான் பட்ஜெட்டுக்கு வரதுக்கு முன்னாடிங்க, ஸ்டிமுலஸுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ரெண்டாவது அலையில் வந்து எப்படி உலக நாடுகள்லாம் இதை சந்திச்சிருக்கிறாங்க. முதல் அலையில லாக்டவுன் பண்ணாங்க, ரெண்டாவது அலையில யாரும் அதிகமாக லாக்டவுன் பண்ணல, தவிர்க்க முடியாத ஒரு சில நாடுகள் தவிர. உடனே வேக்சினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரெண்டாவது அலையில வந்து முதல் அலையில உங்களுக்கு ஊசி கிடையாது, மருந்து கிடையாது. இப்போ மருந்து இருக்குது. மருந்து இருக்கும்போது அமெரிக்காலாம் வந்து ரெண்டு டோஸ் முடிச்சுட்டு மூன்றாவது டோஸுக்கு, பூஸ்டர் டோஸுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஏழை நாடுகள்லாம் வந்து அதை வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ அத்தனை பேரும் வந்து மருந்துக்கு வந்து புக் பண்ணி முன்ன பின்ன ஆர்டர் பண்ணி இங்கே நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த வேக்சினை வந்து ஸ்டோர் பண்ணி அத்தனை பேருக்கும் இலவசமாக, அதுவும் ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க. வேக்சின் அத்தனை பேருக்கும் அரசு, மைய அரசு ப்ரொக்யூர் பண்ணி இலவசமாக அத்தனை பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க செஞ்சது. ரெண்டாவது, இதன் விளைவு என்னென்னா, இது ப்ரிவென்ஷன். எதற்காக இதை செய்கிறாங்கன்னா, நோய் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஆக்சிஜனுக்கு, வென்டிலேட்டருக்கு, மருந்துக்கு, இறப்பு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் செய்யறது எப்படி, நீங்கள் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி? அனுமதித்து உற்பத்தி ஆரம்பிச்சு 10 மாதம் இருக்கு. இந்த 10 மாதத்துல நீங்க ஏன் ஆர்டர் பிளேஸ் பண்ணல? இப்ப முந்தானத்து சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இவங்க வந்து 35,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 35,000 கோடி வந்து இப்போ அவங்க முதல் வேக்சின் வாங்கினது வந்து 150 ரூபாய் விலை. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க, எலிஜிபிள் இந்த 18 வயதுக்கு மேலே உள்ளவங்க மொத்த பேர் இந்தியாவில் எத்தனை பேர்னா, ரெண்டு டோஸு போடணுன்னா எவ்வளோ டோஸ் வேணும், 226 கோடி டோஸஸ் வேணும். அப்போ தான் வந்து 18 வயதுக்கு மேலே உள்ள அத்தனை பேரும் எலிஜிபிள், தகுதிங்கிறாங்க. இப்போ மூன்றாவது வரப்போது நம்ம குழந்தைங்களுக்கும் போடணும், அதற்கு 18 வயதுக்கு கீழே உள்ளவங்களையும் போடணும், பட் அதை விட்டுருவோம். இவங்களுக்கு போட்டுன்னா 226 கோடி இன்ட்டு 150, 33,900 ரூபாய் ஆகுது. 35,000 பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டீங்க, பிப்ரவரியில் ஒதுக்கிட்டீங்க. நீங்கள் ஆர்டரை முன்னாடியே போட்டுக்கலாம், உற்பத்தி பண்ணப்பே கூட போட்டுக்கலாம். பட் இருந்தபோது பிப்ரவரியில் ஒதுக்கின பிறகு அந்த தொகைக்கு முழுமையாக நீங்கள் ஆர்டர் புக் பண்ணுமா இல்லையா? இல்லை, அப்போனா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்ப மத்திய அரசு ஒரு கால்குலேட்டடா தானே இருந்திருக்கிறாங்க. அப்ப அது கேட்ட மாதிரி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. வேக்சின் இல்லைல்ல இன்னைக்கு. இப்போ நேத்துலாம் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து முதல்வர் அறிவித்துட்டாரு, எங்கள் வேக்சினை நிறுத்திட்டோம், எங்களுக்கு வேக்சின் இல்லைன்னு. பல்வேறு மாநிலங்களில் வேக்சின் இல்லையே, தட்டுப்பாடு இருக்குல்ல, இப்போ வேக்சின் போடலையே. ஒவ்வொரு நாளும் வேக்சின் போடலன்னா எவ்வளோ இறப்புகள் ஏற்படும். இப்போ என்ன ஃபஃபிட கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆண்டு இறுதியில் வந்து நாங்கள் முடிப்போங்கிறாங்க. இந்த ஆண்டு இறுதினா டிசம்பரில். அப்போ கோர்ட்டு அதை கூட நம்மளை, இதற்கு வந்து ஒரு பிளான் காட்டுங்க, ஒரு ரோட் மேப் காட்டுங்கிறாங்க. இந்த டிசம்பர்ல உங்க தடுப்பூசி கொள்முதல் விவரங்களை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு உற்பத்தி பண்றீங்க, இங்க நீங்க எவ்வளவு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு போடணும், எப்படி பண்ண போறீங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, பட்ஜெட்ல 35,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சீங்களே, அதற்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்களா? இது வரைக்கும் பண்ணல. இல்ல, எப்படி சார் பண்ணல அப்படிங்கறத நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? இல்லைங்க, இப்போ அதெல்லாம் வேக்சின் வந்திருக்கணும்ல, நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தா. இப்போ ஆர்டிஐயில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், நாக்பூர்லேருந்து. ஆர்டிஐயில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையில் வந்தது, ஆர்டிஐயில் நீங்கள் இது வரைக்கும் வேக்சினுக்குன்னு இந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் எவ்வளோ தொகை செலுத்தியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதில் பதில் கொடுத்துருக்காங்க, 4,884 கோடி ரூபாய் அவங்க பே பண்ணியிருக்காங்க. 31,000 கோடி
இந்த ரெண்ட் இல்லை அந்த கணக்கே விட்டுருங்க, அவங்க வேக்சினுக்குன்னு பே பண்ணியிருக்கிறது இவ்வளோ தான். இப்போ இவ்வளோ பே பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் அட்வான்ஸு புக்கிங், இங்கே பாருங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே பணத்தை முன்பணம் செலுத்தி அவங்க வேக்சினை வாங்குறாங்க. எங்கே இங்கே உள்ள செரம் இன்ஸ்டியூட்டில் முன்பணம் செலுத்தி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. இங்கே உள்ள நீங்கள் வந்து அதற்கு வந்து ஆர்டர் புக் பண்ணலன்னா அதை நீங்கள் எப்படி விளக்குவீங்க சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் மிக மிக எளிமையான கேட்குறாங்க, எங்களுக்கு நிதி சிக்கல் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு சில நண்பர்களாக சொல்லணும், 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு சிக்கல் இதை எல்லாரும் சேர்ந்து சமாளிக்கணும், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எளிமையான விஷயம். நீங்கள் வந்து கடைசியாக வந்து மத்திய அரசினுடைய கொள்கை என்ன, வேக்சினேஷனு கொள்கை என்ன, 1978 வந்து யூனிவர்சல் வேக்சினேஷன் வந்து மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க, கொள்கையை வரைய இருக்கிறாங்க. அந்த கொள்கையில் ரெண்டே என்ன, வேக்சின் எல்லாருக்கும் போடணும் ஒன்று, ரெண்டாவது மத்திய அரசு அதை இலவசமாக போடும், மத்திய அரசே ப்ரொக்யூர் பண்ணி எல்லாத்துக்கும் இலவசமாக போடும். அது அது அந்த கொள்கை இது நாள் வரைக்கும் மாறல. 78 இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க, 40-45 ஆச்சு. அந்த கொள்கையில் எந்த அரசும் எந்த மாற்றமும் செய்யலை, இன்க்ளூடிங் பிஜேபி அரசு, இதற்கு முன்னாடி இருந்த பிஜேபி அரசும். ஸோ போலியோ இது மாதிரி எல்லா வேக்சினேஷனும் இலவசமாக மத்திய அரசு ப்ரொக்யூர் பண்ணி போட்டுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நீங்கள் அதை மாற்றிருக்கீங்களான்னு கேட்குறாங்க கோர்ட்டில். இல்லை சார், நீங்கள் சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இது வந்து உலகமே கண்டிராத ஒரு புது நோயால இருக்கு. அப்போ இது வந்து ஒரு வேலை இணைக்காம இருந்திருக்கலாம், இதற்கான வேக்சினேஷன் வந்து இலவசமா கொண்டு போக முடியாது. இல்ல இல்ல, நோயை பத்தியே அதுல அந்த கொள்கையில சொல்லல. ஊசின்னு ஒண்ணு போடணும், அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ், பரவக்கூடிய ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய டிசீஸ்ங்கிறது வந்து ஒரு அந்த வேக்சின் வந்து பொது பொருள். பொது பொருள்னா பப்ளிக் குட்னு நாங்கள் சொல்லுவோம் பொருளாதாரத்தில். அந்த பப்ளிக் குட் என்னன்னா, இங்கே பாருங்க, இப்போ நான் போடலன்னா எனக்கு பணம் இல்லைன்னு நான் போடலன்னு வச்சுக்கோங்க, என்னை நீங்கள் விட்டுற முடியாது. ஏன்னா இந்த நோயை நான் மற்றவங்களுக்கு பரப்புவோம்ல. அப்போ பப்ளிக் யூட்டிலிட்டி இஸ் அட் ஸ்டேக். அதனால தான் வந்து இதை வந்து பப்ளிக் குட்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னாலிட்டி, நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி. இப்போ ஸ்டெர்லைட்லையும் அரசு தலையிட்டுது. ஸ்டெர்லைட்டு வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு விளைவிக்குது, அவங்களுக்கு வந்து தனியாருக்கு எந்த ஒரு இன்சென்டிவும் இல்லாத சரி பண்ணுங்கிறதுனால அது வந்து ஒரு மார்க்கெட் ஃபெயிலியர் இல்லை எக்ஸ்டர்னாலிட்டி, அன்இன்டென்டட் கான்சிக்வன்ஸு. அதை வந்து அரசு தலையிட்டு சரி பண்ணுது. அதே மாதிரி தான் இது, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுத்தா வந்து பெண்கள் மட்டும் இல்லை, அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த சமுதாயம், அந்த நாடே நல்ல வளர்ச்சி அடையும்னு ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. அது பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸு. ஸோ அதை வந்து தனியார் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணும், அது போதுமான அளவு கல்வி கொடுக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அரசு முன் வந்து கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறது. ப்ரைமரி எஜுகேஷன் உலகம் ஃபுல்லாக வந்து பப்ளிக் குட்ஸ் அரசு தான் முன் வந்து கொடுக்குது, தனியார் அதிகம் கொடுக்கறதில்ல. உயர்கல்வியில் கூட தனியார் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் குட்ஸ், இந்த வேக்சினேஷன் பப்ளிக் குட். கரெக்ட் சார், இப்போ வரைக்குமே கேரளா போன்ற முக்கியமான மாநிலங்கள் வந்து இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசு கேட்குறாங்க. இப்ப மத்திய அரசை உச்ச நீதிமன்றமும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க இலவசமா கொடுங்கன்னு. அப்ப என்ன காரணம், ஏன் மத்திய அரசு தயங்குகிறது இலவச தடுப்பூசி வழங்க? இல்ல, அதை நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியல. இங்க பாருங்க, அதான் கேக்குறாங்க, எல்லாரும் கேக்குறாங்க கோர்ட்லயும், அதான் கேக்குறாங்க கோர்ட்ல. நீங்க பட்ஜெட்ல இந்த 35,000 கோடி ஒதுக்குனீங்களே, இதற்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்களா? இப்ப நீங்க முதல் வாங்கின விலை 180 ரூபா, அதுல வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த 226 கோடிக்கும் வந்து போட்டுடலாமே, 34,000 கோடியிலே போட்டுடலாமே. ஸோ இதில் எதது செலவு பண்ணீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னெலாம் கேட்குறாங்க. அடுத்தது எளிமையாக கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து இந்த பாலிசியில் எதாவது மாற்றம் இருக்கா, உங்களுக்கு பாலிசின்னு கொள்கைன்னு எதாவது இருக்கா, அது இருந்தால் என்ன சொல்லுங்கள். ரெண்டாவது இது வந்து என்ன கொள்கை, விலையை வந்து நீங்கள் இந்த பேண்டமிக் ஆக்ட் இருக்குல்ல, அது வந்து எனார்மஸ் பவர் கொடுக்குது. அந்த டிசாஸ்டர் பேரிடர்கால அந்த அந்த சட்டம் வந்து மத்திய அரசுக்கு அவ்வளோ பெரிய பவர்ஸை கொடுக்குது. அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து விலையை நிர்ணயிக்கிறது எல்லா பவரும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட உள்ள விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க ஏன் அவர்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது நீங்க மட்டும் ஏன் ஒரு செட்டு வந்து 45 மேலே உள்ளவங்களுக்கு நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க, மீதியை வந்து ஏன் மாநிலங்களுக்கு 18 to 45 உள்ளவங்களுக்கு மாநில அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து விலை வந்து எங்களுக்கு வந்து இதாக கிடைக்கும் அப்படின்னு. அப்படின்னா வந்து மாநிலங்களுக்கு ஏன் அதிகமாக விளைவிக்கிறாங்கன்னா, இல்லை அது காம்படேட்டிவ், நிறையா மாநிலங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கறதுனால அந்த காம்படேட்டிவ் ப்ரைஸில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே மொத்தத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கலாமே, நீங்கள் ஹோல்சேலில் நீங்களே பண்ணலாமே, முதல் விலையை நீங்களே நிர்ணயிக்கலாமே. நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள அதிகாரம் இருக்குது, இந்த விலையை நிர்ணயிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. நீங்கள் 180 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அதே விலைக்கு மொத்தத்தையும் வந்து ஆர்டர் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது?
இங்கே பாருங்கள் 50% வந்து நீங்கள் இலவசமாக போடுறாங்கிறீங்க, மீதி 50% வந்து 18-45 உள்ளவங்களில் 50% ஸ்டேட்டும் 50% தனியாரும் அவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ப்ரைஸும் போட்டு நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள் இது எப்படி எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது ஆர்டிகல், அரசியல் சட்டத்தில் முதல் ஆர்டிகல் இருக்குல்ல, அதில் வந்து இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட் இப்படி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா இது வந்து இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் இந்தியாங்கிறத வந்து மாநிலங்களின் ஒன்றியம் சேர்த்து, அப்படி இருக்கும்போது நீங்க தானே இதை வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. மாநிலங்கள் வந்து நாங்களே வந்து ஃப்ரீயாக போடுறோன்னு வந்து ரிட்டன் கமிட்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் நாங்கள் மாநிலங்களை வந்து 18-45 பாதி வந்து போட சொன்னோம் அப்படிங்கிறாங்க. உடனடியாக ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் எழுதுறாரு, இதுக்கு 1100 கோடி ரூபாய் செலவு ஆகுது எங்களுக்கு வேக்சின் போட, எங்கள்கிட்ட பணம் இல்லை சுத்தமாக, நீ உடனே எங்கள் வேக்சின் ஃப்ரீயாக கொடுன்னு மற்ற மாநில முதல்வர்கள் அத்தனை பேரும் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் அது மாதிரி எதாவது நம்ம கொடுத்து பத்திரிக்கையில் பார்த்துருக்கீங்களா, முதலமைச்சர் ஏதாவது அது மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தாங்களா, நாங்களே ஃப்ரீயாக போட்டுக்கிறோம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை, அது மாதிரி அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் அவங்கள போட சொல்கிறேன். இப்போ இன்னமும் மத்திய அரசு இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, உங்கள் பாலிசி என்ன, அதை டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸோட ஃபைல் நோட்டோட கொடுங்கங்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க, ஆஃபீஸ் ஃபைல் நோட்டோட டாக்குமெண்ட்டாக எங்களுக்கு கொடுங்க, ரிட்டனில் கொடுங்கங்கிறாங்க. இந்த விலை நிர்ணயத்துக்கெல்லாம் என்ன லாஜிக்கு, ஏன் நீங்கள் விலையை நிர்ணயிக்கல, நீங்கள் எப்போ போட்டு முடிப்பீங்க, அதற்கான பிளான் என்ன, எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக சார், இப்போ நீங்களே கூட இப்போ இந்தியாவுடைய பொருளாதார சிக்கல்லிருந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க, அதுவும் கொரோனாவையும் தொட்டு பேசியிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்திலையும் கூட நாடும் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய செல்வம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. பணக்காரர்கள் வந்து எண்ணிக்கையில் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கு, அதாவது பணக்காரர்கள் வந்து ஏற்கனவே சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க, அந்த மதிப்பு வந்து மிக மிக அதிகமாயிருக்குது. சென்ற ஆண்டே வந்து அதிகமாயிருக்குது, இந்த ஆண்டும் அதிகமாயிருக்கு. அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து கொரோனாவுக்கு பின்பு வந்து நம்ம பொருளாதாரம் வி ஷேப்ல ரெக்கவர் ஆகும் அப்படின்னு வந்து பொருளாதார ஆலோசகர் நிதியமைச்சர் இவங்க எல்லாமே வந்து அரசு தரப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றவர்கள்லாம் வந்து இல்லை இல்லை கே ஷேப்பில் ஆகும், சில பேர் டபுள்யூ ஷேப்பில் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த கே ஷேப் ரெக்கவரி தான் இப்போ உண்மையாயிருக்குது. கே ஷேப்னா என்னென்னா, ஒரு சில மக்கள் மட்டும், ஒரு சிலவங்க வசதி உள்ளவங்க, இந்த பெரு நிறுவனங்கள் மட்டும் வந்து அதிகமாக சொத்து மதிப்பு அவங்களுக்கு உயர்ந்திருக்குது, அவர்கள் செல்வம் வந்து வளர்ந்துருக்குது. சாதாரண மக்கள் வந்து கீழே போயிருக்கிறாங்க. அதாவது கீழே போயிருக்காங்கன்னா எப்படின்னா, லட்சக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்கிறாங்க, சேலரி வாங்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சாதாரண வேலைக்கு போயிருக்கிறாங்க, வேலையே இல்லாமல் இருக்கிறாங்க, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஏழ்மை நிலைக்கு வந்திருக்கிறாங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க பரம ஏழையாக இருக்காங்க, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையே குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த பியூங்கிற ரிப்போர்ட்லாம், இவ்வளோ மில்லியன்ஸ் வந்து மிடில் இன்கம் வந்து இல்லாமல் போயிட்டாங்கன்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி எடுத்த அந்த ஸ்டடியில், சிஎம்ஐயும் அவங்களும் சேர்ந்து நடத்தின ஸ்டடியில், அவங்க நேரடியாக போய் சந்தித்து கேட்குறாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, வருமானம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, உங்கள் வேலை வாய்ப்பு வருமானம்லாம் எப்படி இருக்குன்னா, படு மோசமாக இருக்குது, நாங்கள் வறுமைக்கு கீழே தள்ள, வறுமை கோட்டு கீழே தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு 97% மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. 3% பேர் நாங்கள் நல்லா இருக்கோம், முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நல்லா இருக்கிறவங்க தான் வந்து அந்த மேலே வளர்ச்சியில் போகிறவங்க, அதில் கூட எத்தனை பேர் உண்மையாக நல்லா இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. அதில் இந்த பெரு நிறுவனங்கள் இதெல்லாம் வருது. இதில் இல்லாமல் இதிலே இன்னும் ஒரு சாரார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்தியா விட்டே வெளியே போயிட்டுருக்கிறாங்க. இந்த 2வது அலை ஆரம்பிக்கும் போதே பிப்ரவரி மார்ச்லேயே வந்து இந்தியா விட்டு மற்ற நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட், இங்கெல்லாம் போய் இங்கே சேஃபாக இருப்போங்கிற மாதிரி போயிட்டுருக்கிறாங்க. இது ஏற்கனவே ருச்சி சர்மான்னு ஒரு அந்த இன்வெஸ்டர், இவர் வந்து ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், இந்தியாவில் வந்து இந்த ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்கங்கிறத முன்னாடியே எழுதினார். இப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குது. ஸோ இப்போ இதைத்தான் வந்து நாங்கள் கே ஷேப் ரெக்கவரிங்கிறோம். கே ஷேப் ரெக்கவரி வந்து ஒரு சிலருக்கு செல்வம் வந்து அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது, ஒரு சில 97 பெரும்பான்மையாரும் கீழே போயிருக்காங்க. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை, இந்த அரசு வந்து கார்ப்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சாங்க. என்ன நோக்கத்துக்கு குறைச்சாங்க, கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணால் அவர்கள் வந்து லாபம் அதிகமாக இருக்கும், அந்த லாபத்தை முதலீடு செய்வாங்க, முதலீடு செஞ்சால் பொருளாதாரம் வந்து உயரும் அப்படின்னு.
ஏன்னா 5 வருஷமாக தொடர்ந்து பொருளாதாரம் சரிந்திட்டுருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு இதை நாங்கள் செய்கிறோன்னு ஒரு நியாயத்தோடு செஞ்சாங்க. செஞ்சு கார்பரேட் டேக்ஸ் உயர்ந்தது, கார்பரேட் ப்ராஃபிட் உயர்ந்தது. ஆனால் அவங்க வந்து முதலீடு செய்யலை. ஏன் முதலீடு செய்யலைன்னா, அந்த கீன்ஸ் சொல்லக்கூடிய அனிமல் ஸ்பிரிட்டிங் இல்லை. முதலீடு எப்போ செய்வாங்க, என் பொருளை விற்க முடியும்னு தெரிஞ்சால் தான் முதலீடு செய்வாங்க. இந்த அரசு வந்து ஆரம்பத்துலேருந்து 7 வருடமாக ஒன்றே ஒன்று சொல்லிட்டு இருக்கு, ப்ராப்ளம் சப்ளை சைடில் தான் இருக்குது, உற்பத்தி பண்ணுறதுல தான் பிரச்சனை இருக்குது. உற்பத்தி அதிகப்பண்ணால் சப்ளை வில் கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படிங்கிறது சேஸ்லா பெரிய பழைய காலத்தில், அது தப்புன்னு வந்து ஜாமியநாடு கீன்ஸ் வந்து எப்பயோ ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இவங்க அதை இன்னமும் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க, நம்பிட்டு சப்ளையில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் வட்டி வீதத்தை குறைப்பேன், ரிசர்வ் வங்கிகிட்ட சொல்லி வட்டி வீதத்தை குறைப்பேன், கடனை வந்து எளிமையாக கொடுப்பேன், கார்பரேட் டேக்ஸை குறைப்பேன், இதெல்லாம் வந்து முதலீட்டை அதிகப்படுத்தும்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அவங்க மாறாக என்ன செஞ்சாங்க, லாபத்தை டிவிடெண்டாக கொடுத்தாங்க, பழைய கடனை அடைச்சாங்க, மீதியை பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. இன்றைக்கி இப்போ ஒரு மோசமான பொருளாதார சூழலில் பங்கு சந்தை 52,000 போயிருக்குது, சென்செக்ஸ் வந்து 52,000 தொட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி விளக்குங்க? வெளிநாட்டு முதலீடு மட்டும் இல்லை, உள்நாட்டில் இருக்கிறவங்களும் அதில் வந்து முதலீடு செய்கிறாங்க. இது வந்து நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உணவுக்கே வழி இல்லாமல், திரு சிதம்பரம் சொன்னது உண்மை. இது இங்கே பாருங்கள், சாதாரணமாக வந்து வருமானம் நம்ம யாருக்கும் குறைஞ்சதில்லை. நாங்கள் திரும்ப திரும்ப இது புரியல நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வயது குறைவு, எனக்கு வந்து 35 வருடம் சர்வீஸில் இருந்திருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் நான் 400 ரூபாய் என்னமோ பேசிக் பேல சேர்ந்தேன், என்றைக்குமே வருமானம் குறைஞ்சதில்லை. அப்சல்யூட் நம்பர் அதனுடைய வாங்கும் திறன் குறையும், விலைவாசி உயர்றதுனால என்னுடைய வாங்கும் திறன் குறையும். நான் 400 ரூபா சம்பளத்தில் என்ன வாங்கணும்னு அதை இன்றைக்கி வாங்க முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அப்சல்யூட் நம்பரில் என்னுடைய வருமானம் உயர்ந்துக்கிட்டே தான் போகும். முதல் முறையாக இந்தியாவில் அது வீழ்ந்துருக்குது. இப்போ வந்து 60,000 கோடி இழப்பு ஒரு வாரத்துக்கு அப்படின்னு இந்த பார்க்லே பேங்க் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது. அந்த வருமானம் யாருக்கோ இல்லாமல் போகுது. அந்த யார் வந்து இந்த வருமானத்தை இழக்கிறாங்க அப்படின்னா, சாதாரண மக்கள், வேலை இழந்தவங்க. நீங்கள் லாக்டவுன் பண்ண உடனே எனக்கு வேலை கிடையாது, வேலை கிடையாது எனக்கு சாப்பாடு கிடையாதுங்க, எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லைன்னா சாப்பாடு இல்லை. இப்போ எதுக்கு வந்து மைக்ரெண்ட் உடனே நடக்க ஆரம்பித்தோம் 1000 கிலோமீட்டர்? அடுத்த நாள் அவனுக்கு எந்த கேரண்டி இல்லை. ஓகே சார், நீங்கள் வந்து இந்த வாதங்களை முன்வைக்கிறீங்க. மத்திய நிதி இணையமைச்சர் சொல்கிறாங்க, கடந்த நிதியாண்டினுடைய ஃபர்ஸ்ட் காலாண்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் 24.4% வீழ்ச்சி அடைஞ்சது, ஆனால் இப்போ 4th காலாண்டில் பார்த்தீங்கன்னா 1.6% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உறுதியான சீர்திருத்தமும் வலிமையான அடித்தளமும் தான் இந்த வேகமான பொருளாதார மீழ்ச்சிக்கே காரணம்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேருதா இல்லையா? அருள், இங்கே பாருங்கள், அதாவது நீங்கள் வளர்ச்சினா முன்னோக்கி போகணும். நீங்கள் 24 கிலோமீட்டர் பின்னோக்கி போயிருக்கீங்க. நம்ம இதுவரை போனதில்லை. வளர்ச்சிங்கிறது பொருளாதாரம் முன்ன நோக்கி ஓடணும். நீங்கள் பின்னாடி போயிட்டு 24, அதுக்கப்புறம் ஒரு 8 போகிறீங்க, போயிட்டு அங்கே நின்று ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் திரும்பிட்டேன் பாரு ரிவைவ் ஆகிட்டேங்கிறீங்க, அப்புறம் திரும்ப ஒரு 1.5 கிலோமீட்டர் திரும்பிட்டேன் பாருங்கிறீங்க, இது ரிவைவலா? பேண்டமிக் சொல்றாங்க சார் அவங்க, சிச்சுவேஷன் பேண்டமிக்னு சொல்றாங்களே. இல்லை இல்லைங்க, அதெல்லாம் ரைட்டுங்க. இப்போ நம்ம வந்து இந்த தனிநபர், தனிநபர் செலவு இருக்குல்ல, இன்கம், நீங்களும் நானும் செலவு பண்ணக்கூடியது, அதுதான் வந்து ஜிடிபியில் வந்து பெரிய பங்கு வகிக்கக்கூடியது. பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு ஜிடிபியில் 56%. அது வந்து கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, 75 லட்சம் கோடி ரூபாய்னு இப்போ வந்து கணக்கீடு மதிப்பீடு செஞ்சுருக்கிறாங்க இந்த காலாண்டுக்கு, இந்த 4வது காலாண்டு, சாரி இந்த வருடத்துக்கு 75 லட்சம் கோடி ரூபாய். இந்த காலாண்டினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியே வந்து 35 லட்சம் கோடி ரூபாய். இப்போ இது எந்த என்னைக்கு இது மாதிரி ஒரு அளவு இருந்ததுன்னா, 17-18 டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இருந்த தனிநபர் செலவு இது. அப்போ எத்தனை வருஷம் உங்கள் செலவு பின்னோக்கி போயிருக்குது? 5 வருஷம் பின்னோக்கி போயிருக்குது என்னுடைய வருமானம். அந்த வருமானம் டிசப்பியர் ஆச்சு, அந்த வருமானம் திரும்ப வராது. இப்போ பிரணாப் சென்னுங்கிறவரும் ஒருத்தர் கணக்கீடு செஞ்சுருக்கிறாரு, இந்த சென்ற வருடம் இப்போ 2021 எவ்வளோ வருமானம் டிசப்பியர் ஆயிருக்கு, காணாமல் போயிருக்குன்னு, 25 லட்சம் கோடி ரூபாய். சார், என் கேள்வி ஒன்னே ஒன்று இருக்கு, வரலாற்று இது வரைக்கும் வருமானம் வந்து குறைஞ்சதே கிடையாதா இந்தியாவில்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? எங்க, தனி மனிதருக்கு முன்ன பின்ன இருக்குங்க, ஆனா அப்சல்யூட் நம்பர்ல குறைஞ்சது இல்ல, ரியல் வேல்யூ குறையும். இங்க பாருங்க, அப்சல்யூட் நம்பர்ல குறைஞ்சது இல்ல. இப்போ இது 25 லட்சம் கோடி ரூபாய் குறைஞ்சு போயிடுச்சு. அதன் விளைவு நம்ம 5 வருஷம் சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய செலவு வந்து 5 வருஷம் பின்னாடி போயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சாதாரண மக்கள் எதுக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க தெரியுங்களா? உணவுக்கு தான் அதிகபட்ச செலவு பண்ணுவாங்க. உணவு அடிப்படை தேவைகளுக்கு தான், அதில் உணவு தான் இந்த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் போம்.
மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாம் வந்து அவங்க மொத்த வருமானத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பம், 0.00 தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய செல்வம் அவங்களுக்கு. ஆனால் சாதாரண மக்கள் மொத்த வருமானத்தையும் செலவு பண்ணுவாங்க, மேலே கொஞ்சம் கடன் கூட வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஸோ டிமாண்டு இவங்கள்ட்ட இருந்து தான் வருது. ஆனால் இவங்கள்ட்ட இன்கம் டிசைப்பேர் ஆகிருக்கு, கால் பங்கு குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ கால் பங்கு இன்கம் குறைஞ்சா என்ன ஆகும்னு வறுமை கோட்டில் வறுமையை வந்து கணக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. 11-12 வந்து 22% மக்கள், இந்திய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வருமானம் கால் பங்கு குறைஞ்சா என்ன ஆகும்னு கணக்கு போடல. 47% முதல் ஆண்டுலேயே 47% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் பாவர்ட்டி லைன். அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த 1300-1400 ரூபாய் அந்த தகராறுலாம் வந்து டெண்டுல்கர் பாவர்ட்டி லைன். அந்த லைன் படியே 47% மக்கள் வறுமை கோட்டு கீழே போகிறேன். இப்போ அசீம் பிரேம்ஜி ஸ்டடி என்ன சொல்லுது, 97% மக்கள் வந்து கீழே தள்ளப்பட்டாங்க, வறுமையில் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு அவங்க வாயால் கேட்டு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இவங்க இது எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த டிமாண்ட் சைடோ இவர்களுக்கு வந்து இப்போ எதுக்கு வந்து கேஷ் கொடுக்கணுங்கிறாங்க. அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி இவர்களுக்கு சொல்யூஷனாக 5000 ரூபாய் ஃபஸ்ட்டு கேஷ் கொடுங்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்தால் டிமாண்ட் வரும், அவங்கள்ட்ட கொடுத்தா உடனே செலவு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரியலைஸ் ஆகிறதுக்கு, அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மத்திய அரசினுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 7-8 மாதம் ஆகும். அதனுடைய பலன் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும். இது கேஷ் கொடுத்தீங்கன்னா உடனே செலவு பண்ணுவாங்க. நேரடியாக உணவு கொடுத்தீங்கன்னா, பிடிஎஸில் உணவு கொடுத்தீங்கன்னா அந்த உணவு வாங்கிறதுக்கான அந்த கேஷை மற்றதுக்கு செலவு பண்ணுவாங்க. உணவை வாங்கிட்டு அந்த கேஷை வந்து அவங்க உணவு வச்சுருந்ததை மற்ற செலவுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ டிமாண்ட் இருந்தால் எல்லாம் செலவு பண்ண. இப்போ வந்து 2-3 சர்வே சொல்கிறேன். கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் சர்வேன்னு வந்து ஆர்பிஐ எடுக்குது. அந்த சர்வே வந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் அதில் பாதாளத்தில் போயிடுச்சுன்னு சொல்லுது. ரெண்டாவது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 66%. அதாவது இப்போ ஒரு பிளான்ட் வந்து 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும், அது 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணல இன்னைக்கு, 66 தான் பண்ணுது. ஏன் பண்ணுது, வாங்க ஆள் இல்லை. நான் வாங்க ஆள் இருந்தால் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்க? இவங்க வந்து தொடர்ந்து நான் சப்ளை சைடில் தான் பிரச்சனைன்னு சொல்லி நான் வட்டி வீதத்தை குறைக்கிறேன், கடன் கொடுக்குறேன், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கடனை திருப்பி அடைச்சிட்டு இருக்கான். என் யூனிட்டில் இன்னும் நான் கெப்பாசிட்டி 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்போது நான் ஏன் ஃபர்தராக முதலீடு பண்ணுவேன்? அதே மாதிரி கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் வந்து கீழே போயிருக்குது. சூழலில் இது என்ன காட்டுதுன்னா, டிமாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டிமாண்ட் இல்லை, கன்சியூமர்ட்டும் டிமாண்ட் இல்லை. எனக்கு வேலையாக போயிடுச்சுங்க, வருமானம் இல்லை, நான் என்னங்க செய்வேன்? எங்கிட்ட வேலை இல்லை, வருமானம் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? இதனால தான் சொல்கிறோம் அரசு வந்து முதலீடு செய்யணும்னு, அரசு வந்து அவங்களுக்கு நேரடியாக கேஷ் கொடுக்கணும்னு. இதை தான் அமெரிக்காலாம் செஞ்சிருக்கான், ஐரோப்பியால செஞ்சிருக்கான், மற்ற ஆசிய நாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க கொரோனாவினுடைய முதல் அலை இறுதியிலிருந்தே நீங்க பல முறை ஆதனுடைய நேர்காணலை இதே தொடர்ந்து நீங்க அரசுக்கு வலியுறுத்தி வந்திருந்தீங்க. அதான் அவங்க செய்யல. நீ திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, அதை அவங்க இப்ப கூட வந்து இந்த பட்ஜெட்ல இங்க பாருங்க, இந்த பட்ஜெட் இப்ப நீங்க சொன்னீங்களா, அதற்கு நேரம் ஆகும்னு முதல் ஒரு கேள்வி கேட்டீங்களே. இந்த பட்ஜெட் வந்து கொரோனா ரெண்டாவது அலை தெரிய வர்றதுக்கு முன்னாடி போட்டது, ஒன்று. ரெண்டாவது அந்த பட்ஜெட் வந்து சென்ற ஆண்டு பட்ஜெட் என்னவோ அதையே தான் வந்து இந்த ஆண்டும் வந்து பட்ஜெட்டாக போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு சில வித்தியாசம் என்னென்னா, சென்ற ஆண்டு 100 நாள் வேலைவாய்ப்புக்கு திட்டத்துக்கு ஒதுக்கின தொகையை விட இதை குறைச்சிருக்காங்க. ICDSக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவு இல்லை, அந்த அளவுக்கு வந்து ICDSக்கு ஒதுக்கின தொகையை குறைச்சிருக்கிறாங்க. ஹெல்த்துக்கு 35,000 கோடி இந்த ஊசிக்கு ஒதுக்கினாங்க, அது என்னாச்சுன்னு இன்னும் பல பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, அது நமக்கு என்ன தெரியல, அந்த ஊசி எவ்வளோ வாங்கினாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு. ஸோ இப்படி பல்வேறு கேள்விகள் அந்த பட்ஜெட்டில் இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் சமயத்தில் நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் தமிழகம் உள்ளிட்ட முக்கியமான மாநிலங்களும் கலந்துக்கிட்டாங்க, மேற்குவங்கம் கலந்துக்கிட்டாங்க, கேரளா கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த மேகாலயா முதல்வரை தலைவராக கொண்டு 8-member கமிட்டியை வந்து ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஏன் தமிழகத்தையும் மேற்குவங்கத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு தேவை எங்கிருந்து வந்துச்சு? இல்லை, அது வந்து ஒரு சப்கமிட்டி தாங்க. அது அந்த கமிட்டி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் அப்படி தான் செய்கிறாங்க. அவங்க என்ன செய்யறது, இப்போ 30-31 என்னமோ ஓட்டு, அதில் அவங்களுக்கு 17 இருக்குது, 17 வந்து மத்திய அரசும் அவங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களையும் உள்ளவங்க வந்து அவங்க ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிஎஸ்டி கவுன்சில் அது மாதிரி இருக்க தேவையில்லை, அது மாதிரி யாரும் எதிர்பார்க்கல. பொலிட்டிக்கலாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் டிவைட் ஆகணும்னு யாரும் எதிர்பார்க்கல.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிஜேபி ரூல் பண்ணா கூட அந்த மாநிலத்துக்கு அவங்க உரிமை அவங்களுடைய தேவை முக்கியம், அவங்க வருவாய் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அவங்களுக்கு ஜிஎஸ்டியில இழப்பு ஏற்பட்டிருந்தா அந்த இழப்பை அவங்க கேட்டு பெறணும் இல்லையா ஜிஎஸ்டியில? உறுப்பினர்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க, மீதி 14 தான் இந்த பக்கம் இருக்காங்க. சோ அதனால வந்து அவங்க சொல்றாங்க, அதை செய்யறாங்க, அதை வந்து அடுத்தது இந்த இஷ்யூ வந்து ஒரு மைனர் இஷ்யூ. என்னன்னா அந்த ஜீரோ ரேட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஃபிட்மெண்ட் டேபிள் இதெல்லாம் பண்ணும், அது வந்து எப்படி பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு தான் அந்த கமிட்டி. அதை விட முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்குது, இந்த இழப்பீடை வந்து இன்னும் அடுத்த 5 வருடத்துக்கு கொடுக்கணும். ஜிஎஸ்டி மாநிலங்கள் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல, கையெழுத்திட. ஏன் ஒத்துக்கல? ஏற்கனவே அவங்களுக்கு வந்துட்டுருக்க வருவாய், ஜிஎஸ்டியில் என்னென்ன வரியை விட்டு கொடுக்குறாங்களோ அதிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் குறைஞ்சிரும், அதனால் நாங்கள் வரமாட்டோம்னு தான் சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும் வருவாய் குறையும்னு. அப்போ தான் வந்து மத்திய அரசு என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நாங்கள் அதற்கு உங்களுக்கு இழப்பீடு கொடுப்போம், குறைஞ்சிதுன்னா இழப்பீடு கொடுப்போம். அது ஆக்சுவலாக குறையாது, குறையாது, போதுமான அளவுக்கு வருவாய் வரும், 5 வருஷத்தில் அது ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அதனால் 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வருவாய் குறைஞ்சிதுன்னா நாங்கள் வந்து அந்த இழப்பீடை கொடுக்குறோம். ஸோ இப்போ இதே அளவில் வருவாய் வரணும்னா எந்த அளவில் வரணும்? 14% வளர்ச்சி அடையணும், 15-16 ஆண்டு நிதியாண்டில் இருந்த வருவாய் போல், மாநிலங்களுக்கு அவங்கவுங்க மாநிலங்களுக்கு கிடைச்ச வருவாய் போல், பழைய சிஸ்டத்தில் கிடைச்ச வருவாய் போல, அந்த வருவாய் அடிப்படையாக வச்சு அது வருட வருடம் 14% வளர்ச்சி அடைஞ்சால் அவங்களுக்கு அந்த மாநிலங்களுக்கு ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தில் என்ன வருவாய் கிடைச்சதோ அதே கிடைச்சிட்டு இழப்பு இல்லாமல். அதற்கு கீழே போனால் நாங்கள் இழப்பீடு கொடுப்போம். 5 வருஷத்துக்கு அப்புறம் இது ஸ்டெபிலைஸ் ஆகிடும், இந்த சிஸ்டம் சரியாயிடும், அதுக்கப்புறம் இழப்பீடு தேவையில்லை. இதுதான் வந்து ஒப்பந்தம். இன்னைக்கு -14 போயிருக்கு ஜிஎஸ்டி, 14% வளர்ச்சி அடையிறதுக்கு பதிலாக 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, இழப்பீடு கொடுக்கணும். ஸோ இப்போ இழப்பீடு வந்து 22 ஜூலைக்கு அப்புறம் இல்லை. ஆனால் இழப்பீட்டை வந்து இவங்க மத்திய அரசு சொந்தமாக கொடுக்கல, அவங்க நிதியிலேருந்து கொடுக்கல, அதுக்கு வந்து ஒரு செஸ் போடுறாங்க. 28% டேக்ஸ் பண்ணுறோம்ல சின் குட்ஸ்னு, லக்ஸரி குட்ஸ் இதுக்கெல்லாம், அது கூட ஒரு +3% போடுறாங்க. அதிகபட்சம் ஜிஎஸ்டி 28 மட்டும் கிடையாது, +3% போட்டு அதை வந்து காம்பன்சேஷன் செஸ்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செஸ் வந்து இப்போ வந்து அதிகமாகிடுச்சு, அந்த செஸ் கலெக்ஷன் குறைவாக இருக்குது, இழப்பீடு தொகை அதிகமாக இருக்குது. அந்த செஸ் வந்து அதிகமாக இருந்தப்போ அவங்க எடுத்து செலவு பண்ணிக்கிட்டாங்க, அது அதுக்கு பயன்படுத்தலையேன்னு சிஏஜி வந்து ஆடிட்டில் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அது குறைவாக இருக்கும்போது நம்மளை போய் கடன் வாங்க சொல்கிறாங்க. அது குறைவாக இருக்கிறனால என்ன செஞ்சுருக்காங்க, அந்த இழப்பீட்டுக்கான செஸ்ஸை மட்டும் நான் வந்து 5 வருஷத்துக்கு அந்தாண்டியும் நீட்டிக்கிறேன், ஏன்னா எனக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அந்த இழப்பீட்டுக்காக, என் பணத்திலிருந்து கடன் வாங்கி கொடுக்குறோம், அதை ஈடு செய்யறதுக்கு அந்த செஸ்ஸை மட்டும் நான் வந்து July 22 அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சென்ற ஜிஎஸ்டி கவுன்சிலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மாநிலங்களுக்கு இழப்பீடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்ல, இன்னும் ஜிஎஸ்டி ஸ்டெபிலைஸ் ஆகலை. இப்போ அடுத்த வருஷம் July 22 அப்புறம் இழப்பீடு வந்ததுன்னா உங்களுக்கு இல்லைன்ட்டாங்கன்னா, அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அதை வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அடுத்த மீட்டிங்க்கு தள்ளி வச்சுட்டாங்க. முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க சார், என்னோட இறுதியான ஒரு கேள்வி. பசி, வறுமை, வேலையின்மையெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த கருத்து சரிதானா? அதே போல பொருளாதார சரிவிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா அதற்கான என்ன வழிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதியான கருத்து சார். வந்து பசி வந்து நமக்கு தெரியல, என்னன்னா வறுமை அதிகமாக இருக்கு, நகர்ப்புறத்துல இருந்து ஆய்வுகள் சொல்லுது, எல்லாம் சொல்றாங்க, வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கு. இதனுடைய நேரடி விளைவு வந்து பசி பட்னி தான். ஏன்னா இப்போ நம்ம மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் கண் கூட பார்த்தோம், அன்னைக்கு வந்து நம்ம சிட்டியில் அவங்க இருந்ததுனால ரோட்டில் நடந்து போனதுனால அந்த டிஃபைனிங் இமேஜஸ்லாம் நமக்கு வந்து டிவியில் வந்துட்டு இருந்தது, உடனடியாக போய் இங்கே இருக்கவங்களாம் உதவி செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கிராமத்தில் இருக்காங்க, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ நிதியமைச்சர் கூட நேற்று ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயாவது வந்து உணவு பொட்டலம் கொடுக்கும்போது பாருங்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவங்க அத்தனை பேரும் ஓடியாந்து வாங்குறாங்க, ஓடி வந்து வாங்குறாங்க, உங்களால் கற்பனை பண்ண முடியுதாங்கிற மாதிரி கேட்குறாரு. இது இங்கே நடக்கிறது, கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. கிராமத்தில் வந்து டிவி அங்கே போகாது, நீங்களும் நானும் அங்கே போக மாட்டோம். ஸோ மக்கள் கையில் பணத்தை கொடுக்கணும், அதுதான் வந்து அல்டிமேட்டான ஒரு வழியாகும்னு சொல்ல வருகிறீங்க இல்லையா? அப்போ தான் டிமாண்ட் கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது கிராமத்தில் அந்த இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து அதிகப்படுத்தணும். அதில் வந்து நிறைய பேர் போய் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க, இங்கிருந்து போனவங்க அவங்கெல்லாம் இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுத்தா சோம்பேறி ஆகிடுவோம் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இது விமர்சனம். ஆமாம்,
என்னன்னா, அவன் வந்து அந்த 200 ரூபாய்க்கு வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி தான் அங்கேருந்து 1000 கிலோமீட்டர் பல 1000 கிலோமீட்டர் இங்கே வந்து அவன் 800 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன். இன்றைக்கி நீங்கள் லாக்டவுன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க, அவன் அங்கே போய் என்ன செய்வான்? அங்கே எந்த வேலையும் கிடையாது, அங்கே எதுவும் இல்லைன்னு தான் இங்கே வந்தான். அங்கே போய் அவன் என்ன செய்வான்? அதனால் அவன் வந்து டக்குன்னு வரலாறுக்கான அளவுக்கு 2 மடங்கு 2.5 மடங்கு வந்து 100 நாள் வேலை வாய்ப்புக்கு திட்டுக்கு வந்து பதிவு வந்து அதிகமாயிருக்கு. ஆனால் மாநிலங்கள் அந்த அளவுக்கு அந்த வேலையை கொடுக்கல, முதல் 100 நாள் கொடுக்கல, 45 நாளோ என்னமோ தான் கொடுக்குறாங்க. அந்த இதுவும் வந்து அதிகமாக 2 மடங்குக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும்ல, ஏன்னா இவங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சால் தானே. 40% மாநிலங்கள் கொடுக்குது, 60% தான் மத்திய அரசு கொடுக்குது. அப்படிங்கும்போது இவங்க அந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சால் தான் மாநிலங்கள் அதை கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கிறாங்க. 20-21 கொடுத்ததை விட 21-22 குறைச்சிருக்காங்க. இந்த நடப்பு நிதியாண்டு குறைச்சிருக்கிறாங்க. நகர்ப்புறத்துல கிராமத்துல ரைட்டு, நகர்ப்புறத்துல கைவண்டி இழுக்கிறவங்க, சாலையோர கடைகள்ல இருக்கிறவங்க, உணவு சாலைகள்ல, விடுதிகள்ல, மற்றதெல்லாம் வேலை செய்யறவங்க, டெலிவரி பாய்ஸ், ஆட்டோ ரிக்ஷா, இப்படி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சாதாரண அவங்கெல்லாம் அன்னைக்கு வேலை இல்லைன்னா வருமானம் இல்லை, வருமானம் இல்லைன்னா உணவு இல்லை. ஸோ இப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து நகர்ப்புறத்தில் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிராமத்தில் இருக்கிற மாதிரி நகர்ப்புறத்தில் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அரசு நிறைய செலவு பண்ணும், டெபிசிட்டை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பர்சை டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டு செலவு பண்ணாமல் இருக்கிறாங்க. நிச்சயமா சார், ரொம்ப பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறீங்க. அதே போல சொல்யூஷன்ஸ் நோக்கி நகரணும், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக ஆதன் தமிழ் சார்பாக உங்களுடைய வருகையும் கருத்தினையும் பதிவு செய்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி பேராசிரியர் சார். நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.